ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கெம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சில்வர் பற்றின, அதாவது வெள்ளி பற்றின 10 ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். நம்பர் 1, கண்டக்டிவிட்டி. சில்வர் தான் எல்லா மெட்டல்ஸை விட அதிக அளவில் மின்கடத்து திறன், வெப்ப கடத்து திறன் அப்படிங்கிற ரெண்டுத்தையுமே அதிகமாக பெற்றிருக்கு. ஸோ அதனால் ரொம்ப காஸ்ட்லியான கேட்ஜெட்ஸில், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸில், எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு சில்வர் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்பர் 2, தங்கத்தோட பியூரிட்டியை கேரட் அப்படிங்கிற அழகால் அளக்கலாம். அதாவது 24 கேரட் இருந்ததுன்னா நம்ம பியூரஸ்ட் கோல்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வெள்ளியோட பியூரிட்டியை வந்து பெர் மில்லி அப்படிங்கிற அழகால் அளக்கிறோம். 0.9405 இருந்துச்சுன்னா அது வந்து வெள்ளியோட பியூரஸ்ட் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. அதில் 94% பியூரஸ்ட் வெள்ளி இருக்கும். நம்பர் 3, சில்வர் வந்து ஒரு நல்ல ஆன்டி மைக்ரோபியல் ஏஜெண்ட்டாக இருக்குது. அதனால தான் ஃபுட் ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மேலே சில்வர் ஷீட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ ஈவன் இப்போ நம் ரீசெண்டாக சோப்ஸ்லலாம் கூட சில்வர் பார்ட்டிகல்ஸ் இருக்கிற மாதிரி சோப்ஸ்லாம் வந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒலிகோ டைனமிக் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட்டுக்கு வந்து சில்வர் வந்து ஒபே பண்ணுது. நம்பர் 4, ஒலிகோ டைனமிக் எஃபெக்ட்னா சில்வர் வந்து நம்ம பாடியில் இருக்க ப்ரோட்டீன்ஸில் இருக்க தையால் அமீன் அப்படிங்கிற ரெண்டு குரூப்போடு ரியாக்ட் ஆகி சில்வர் ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பாக்டீரியாவோட ரெசிஸ்ட் பண்ணுது. இதுக்கு 0.01 0.1 mg/L அளவில் சில்வர் இருந்தாலே போதும். இது மட்டும் இல்லாமல் சில்வர் குளோரைடு, சில்வர் சல்ஃபைடு அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் கூட, சில்வர் கெமிக்கல்ஸ் கூட ஆன்டி பாக்டீரியல் ஏஜெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுது. ஈவன் மெட்டாலிக் சில்வர் கூட காற்றுல இருக்க ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி சில்வர் ஆக்சைடை வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த சில்வர் ஆக்சைடு கூட ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஏஜெண்ட்டாக ரியாக்ட் பண்ண முடியும். நம்பர் 5, கோல்டுக்கு அடுத்தபடியாக சில்வர் தான் அதிக அளவில் ஈஸியாக கம்பியாகவும் பட்டையாகவும் தீட்டக்கூடிய ஒரு உலோகம். ஸோ அதனால் கோல்டுக்கு அடுத்தபடியாக அதிகமாக நகைகள் செய்கிறதுக்கும் வீட்டு சாமான்கள், அது ஓர்னமெண்ட்ஸ் செய்கிறதுக்கும் வந்து நம்ம வந்து சில்வர் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்பர் 6, சில்வர் தான் அதிக மின்கடத்து திறன் கொண்ட உலோகம்னு நம்ம முன்னமே பார்த்தோம். ஸோ இரண்டாம் உலக போரில் யூஎஸ் அதாவது இங்கிலாந்து வந்து பாம்ஸ்க்கு வந்து யுரேனியத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு காப்பர் வந்து அதிக அளவில் அவங்கள்ட்ட இல்லை. ஸோ அதனால் 13,540 டன் சில்வரை வந்து எலக்ட்ரோ மேக்னெட்ஸாக யூஸ் பண்ணி யுரேனியத்தை ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 7, வெள்ளி வந்து ஈஸியாக கருத்து போகும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று. இதுக்கு முக்கியமான காரணம், இது ஏரில் இருக்க ஓட்டுவோட முன்னிலையில் சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்டோட ரியாக்ட் ஆகி சில்வர் சல்ஃபைடு அப்படிங்கிற கருப்பு கலர் கெமிக்கலை ஃபார்ம் பண்ணும். இதுதான் வந்து சில்வரில் ஃபார்ம் ஆகிருக்க, சில்வர் செயின்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதில் ஃபார்ம் ஆகிருக்க கருப்பு கலருக்கு காரணம். நம்பர் 8, வெள்ளியோட முக்கியமான தாதுன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டைட், அகந்தைட் அப்படிங்கிற ரெண்டு. பூமியில் 0.08 ppm பார்ட்ஸ் பெர் மில்லியன் அளவில் வெள்ளி வந்து இருக்குது. வேர்ல்டுலேயே ஆஸ்திரேலியா தான் அதிக அளவில் சில்வர் வந்து மைன்லேருந்து எடுக்கிறாங்க. நம்பர் 9, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வெஸ்டர்ன் கன்சன் ஃப்ளூட் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூட், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுற ஃப்ளூட், அந்த வகை புல்லாங்குழல் செய்கிறதுக்கு ஸ்டெர்லிங் சில்வர் அப்படிங்கிற ஒரு வகை சில்வரோட உலோக கலவையை தான் இன்னமும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சில்வர் வந்து எல்லா ஆக்சிடேஷன் ரியாக்ஷனையும் ஈஸியாக கேட்டலைஸ் பண்ணும். ஸோ கெமிஸ்ட்ரியில் நிறைய ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்கு சில்வர் சால்ஸை வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் சில்வர் ஹாலைட்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கிற காரணத்தினால ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக சில்வர் ஹாலைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்பர் 10, கடைசியாக மெடிசன்ஸில் நிறைய சில்வர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில்வர் சல்ஃபா டயசின் அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து புண்ணுங்களை வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு, அதாவது கட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஆக்சுவலாக நம்ம கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறது இல்லை, நம்ம வந்து டிஞ்சர் அயோடின் யூஸ் பண்ணுவோம். வெளிநாட்டில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் வந்து இந்த சில்வர் காம்பவுண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரியே ஒரு சில டெக்னிக்ஸ், யூரினல் கெத்திட்டர்ஸ், என்ட்ராஹியல் பிராத்திங் டியூப் அப்படிங்கிற ஒரு மூச்சு விடுறதுக்காக ஒரு இது பண்ணக்கூடிய ஒரு டியூப், இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லலாம் கூட சில்வர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.